ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கவின். நேத்து சிஎஸ்கே பாத்தீங்கன்னா அவங்களோட 5வது ஐபிஎல் ட்ரோஃபி அடிச்சு திருக்க விட்டாங்க. பல பேர் இன்னும் வைபே அடங்கல ப்ரோ. பார்ட் டூ வீடியோ மீம் ரிவியூ பத்தி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, இந்த சிஎஸ்கேவோட வின்னிங் செலிப்ரேஷனை பத்தி இன்னொரு மீம் ரிவியூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிவு பண்ணிட்டேன். இப்போ என்ன டைம், இதுதான்டா உலகத்திலேயே சிறந்த டைமான செலிப்ரேஷன் டைமான கவின் மீம்ஸ் டைம். இறக்கடா இன்ட்ரோவை ஸ்டார்ட். ஜட்டு மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, வி பிளேட் ஃபார் மஹி பாய், ஒர்க் சோ ஹார்ட் இன் லாஸ்ட் டூ மந்த் டு கெட் தி ஃபிஃப்த் டைட்டில் ஃபார் ஹிம். டூபேவும் சொல்லியிருக்காரு, திஸ் இஸ் ஃபார் மஹி பாய், வி வாண்டட் டு மேக் ஹிம் ஹாப்பி. ஜடேஜாவே மஹிக்காக தான் எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ள தலைக்கும் ஜடேஜாக்கும் ஏதோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுனீங்க பாருங்க. ஒரு உருட்டு சீன் ஆன் தி லாஸ்ட் பால், மோகித் சர்மா, ஐ எம் தி பெஸ்ட் டெட் பவுலர், ஐ எம் சர் ஜடேஜாடா, போடு சும்மா 4-6 நொறுக்கிட்டார்ல, வி வாண்ட் திஸ் ஸ்டேடியம். அவங்க மழை வந்தா மூடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேடியம் கண்டுபிடிச்சா நல்லா இருக்கும். ஆனா டிசைன் தான் கேவலமா இருக்கு, வேற டிசைனா இருந்தா சூப்பரா இருக்கும். ஒய் ஆர் யூ கிரையிங், இட்ஸ் ஜஸ்ட் அ பிக்சர், த பிக்சர். ஆமாம் கைஸ், தல தோனியே எமோஷ்னலான பிக்சரு, இதை பார்த்து ஒவ்வொரு ரசிகனும் அவனால் கண்ணீர் விடாமல் இருக்கவே முடியாது. எவ்வளோ ஒரு எமோஷ்னலான பிக்சரு. ஜட்டு ஃபினிஷஸ் இந்த லாஸ்ட் பால், பிரிங்ஸ் த ட்ரோஃபி ஹோமே, போடு பிளட்டி ஸ்வீட் விக்ட்ரி. ஃபினிஷிங்னா இப்படி இருக்கணும். மாம ஏண்டா பேசிட்டு தானே இருக்காங்க, வேற ஏதாச்சும் வையாண்டா. அதுவா, அதோ தோ இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆஹா, இந்த ஆங்கரா, இவங்க என்ன அளவு ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏதோ இந்த ஐபிஎல் சீசனில் ட்ரெண்ட் ஆனவங்களில் இவங்களும் ஒருத்தர் போல. இதுக்கு முன்னாடி ஐபிஎல் ஃபைனலில் சிஎஸ்கே ஜெயிச்ச போதெல்லாம் 80-63, வாட்சன் 117 அடிச்சிருக்காரு, ஃபாஃபி 86, இப்போ கான்வே 47. ஓவர்சீஸ் ஓப்பனர் ஸ்டாண்ட் ஸ்டால் ஃபார் சிஎஸ்கே இன் ஃபைனல், கரெக்ட். சிஎஸ்கேக்காக ஓவர்சீஸ் ஓப்பனர் என்னமா கஷ்டப்பட்டு ஆடி இருக்காங்க பாருங்களேன், சூப்பர். டக் டக் அகாடமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரீன் கேப் ஆஃப் தி டோர்னமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கூட கொடுத்துருக்காங்க. அப்படி என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, 12 மேட்ச் ஆடி 84 ரன் அடிச்சு வச்சிருக்காரு, ஹை ஸ்கோர் 17, ஆவரேஜ் 7 ரன்னு. ஆடா பாருங்களா, எப்படிப்பட்ட பிளேயர், இப்படி ஃபார்ம் அவுட் ஆகி ஃபன் பண்ணி வச்சிட்டாங்களே. அன்இன்ஸ்டால் ஜியோ சினிமா. ஆமாம், ஃபோனில் வேற ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைப்பாங்க. ஜியோ சினிமா அதுக்குள்ளே ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த ரெண்டு பேருக்கு சொல்லுவோம், நான் ஏன் தல தோனி ஃபேனுன்ட்டு. கஷ்டப்பட்டு வின் பண்ணி கேப்டன்சினால் வின் பண்ணி கொடுத்தது அவர், கப்பை வந்து எல்லாத்துக்கும் கொடுத்து ஷேர் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதான்டா தல தோனிங்கிறது. டேட் ஆஃப்டர் ரீஸ்டோரிங் மென்டல் ஹெல்த் ஆஃப் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் பீப்புள். சிஎஸ்கே மட்டும் ஜெயிக்கலாம், மென்டல் ஹெல்த் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஷாக்கில் இருக்காங்க. இல்லை இருந்தாலும் நெகட்டிவாக ஏதோ ஒன்று கிடைக்காத என்ன நம்மளுக்கு, அதை பற்றி நினச்சி டிப்ரெஸ் ஆக வேண்டியது தான். என்னன்னா, மேட்ச் முடிச்சு ஒன் டே ஆக போகுது, இன்னும் ஹைலைட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் அந்த வெறி அடங்கல. ஆமா கைஸ், இப்போ கூட ஜட்டு அடிச்ச சிக்ஸ் பார்த்தா அப்படியே உடம்பெல்லாம் புல்லு இருக்குது. அந்த மேட்ச்ல என்னமோ இருக்கு, கான்வே 672, கைக்வாட் 590, பவுலர்ஸ் ஆஃப்டர் கெட்டிங் தேர் விக்கெட், அப்புறம் பார்த்தா ரஹானே 326, டூபே 418. அட பாருங்களா, எத்தனை பேர் விக்கெட் தாண்டா எடுக்கிறது, வரமெல்லாம் இப்படி சாத்து சாத்து சாத்துனா எங்கடா நாங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு பவுலர்ஸ் ஃபீல் பண்ணிருப்பாங்க. பாலிவுட் ரொமான்டிக் சீன்ஸ் ஆர் நத்திங் இன் ஃபிரண்ட் ஆஃப் திஸ். ஜட்டு வைஃப் வந்து எமோஷனல் கட்டிப்பிடிச்சாங்க, பல பேர் அதை வைரலா பரப்பிட்டு இருக்காங்க, என்ன பாசம் நேசம் அப்படின்ட்டு. பல பேர் கப்பல் கோல்ஸ்னா இதாண்டா அப்படிங்கிறாங்க. தீஸ் டூ பிக்சர்ஸ் வில் ரிமெம்பர் ஃபார் தி லாங் டைம் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட். ரோஹித் கோலியை தூக்குனது, தோனி ஜட்டுவை தூக்குனது. எனக்கு என்னமோ செகண்ட் பிக்சரை இன்னும் ரொம்ப நாள் ஞாபகம் வச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். போன வருஷம் பார்த்தீங்கன்னா பட்லர், செஹாலே, ஆரஞ்சு, பர்பிள் கேப்பு. இந்த வருஷம் குஜராத் டைட்டன்ஸில் கில்லு, சமி. ஆஹா, ஆரஞ்சு பர்பிளாக ராசி இல்லாத கேப்பாட்டிருக்கு காய்ஸ், அதை ஜெயிச்சாவே வந்து டீம் தோத்து போயிருது. அதனால தான் சிஎஸ்கேல உஷாரா யாரும் வாங்காமையே இருந்துச்சு. ஜோனி தான் அவங்க வந்து பாட்டு பாடிட்டு இருந்தாங்க மழை நடுவில், இருக்கிற பிரச்சனையில் இந்த கியூட்டி வேற. ஆமாம், இந்த ரணகாலத்தில் ஒரு கிளி எழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னாக ஈவெண்ட்லாம் போயிட்டு இருந்துச்சு மேட்சுக்கு நடுவில். எம்ஐ கொஞ்சம் அங்கப்பா இருக்கண்ணா, வேண்டிக்கிட்டு இருக்காங்க சிஎஸ்கே, நீ கொஞ்சம் இங்கப்பா இருக்கண்ணா, பர்றா சுட்டி குழந்தையோட ப்ரேயர் தான்டா சிஎஸ்கேவை ட்ரோஃபி ஜெயிக்க வச்சிருக்கு. நீ ஐபிஎல் வேற முடிஞ்சு போச்சு, அடுத்தது என்ன பார்க்கலாம், மை லைஃப் திரும்பி என்ன பாருடா, லைஃப் கிடக்குது கழுத, அது அப்புறமேல பாத்துக்கலாம், நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் தான்டா முக்கியம், வாழ்க்கையே ஒரு என்டர்டைன்மெண்ட் தான். என்னங்க நைட் ஆயிடுச்சு இன்னும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க, எப்போ முடிப்பீங்க, ஐயோ நாங்கள் அடுத்த ஐபிஎல் வரைக்கும் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், கரெக்ட். மீம் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு 365 பார்ட் போட்டுற வேண்டியது தான், 6வது கப் எங்களுக்கு தான், இல்லை எங்களுக்கு தான், டே உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையாடா ஆர்சிபி. ஆமா, அவன் ஒரு கப் அடிக்கிறது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான், இவங்களுக்கு பாரு 6 கப் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிருப்பாங்க. யூ ஹேவ் மை ரெஸ்பெக்ட் ஸ்டாக், 34-year-old நெட் பவுலராக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வேலியபிள் பிளேயர் ஆஃப் தி சீசனே மோகித் சர்மா தான், நல்ல இன்ஸ்பிரேஷன் கைஸ். தூக்கு தூக்கு நம்ம வீட்டுக்கு தூக்கு, இதுதான்டா சிஎஸ்கே பரம்பரை, போடு எங்கள் கைகள் ஒரு நாள், ஆஹா ஆர்சிபியா, இனி கப்பை வச்சு தூக்கு தூக்கு அமுக்கு அமுக்குன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டுற வேண்டியதுதான். சாம்பியன் 2023, சிஇஓ ஆஃப் ஐபிஎல், தப்பு தப்பு தப்பு, சிஇஓ ஆஃப் வேர்ல்டு பிரான்ச்சைஸ் கிரிக்கெட்ரா, அதான் தோனி ஜெயிஸ்டார்ல, வாங்க தூங்க போலாம் விராட்னா, நீ போ மஹினா கப்பு வாங்கத பாத்துட்டு வரேன். விராட்டே ஃபேன் பாய் தான், கண்ணு முழிச்சுட்டு வந்து தோனி செலிப்ரேஷன்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. 5 கப் இருக்கிறவன் மட்டும் பேசு ஆர்சிபி, 5 கப்பு தான் அங்கிள் வித்தியாசம், ஒரு நாள்
அதுவும் வந்துடும். அதுக்குள்ள அவங்க 50 கப்பு வாங்கிடுவாங்க கோபாலு. குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி பாத்தீங்கல்ல, கப்பு சும்மா ஃபேமிலியோட ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஃபேமிலின்னு சொன்னா மட்டும் பத்தாது, இந்த மாதிரி கப்புக்கு போஸும் கொடுக்கணும். தோனி வந்து கஷ்டப்பட்டு ஃபிட்டா இருந்து அடுத்த வருஷம் விளையாடுறக்கு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2024 தால அகைன் விளையாடுவாரு, சென்னையில ஃபைனல்ஸ் நடக்கும், சிஎஸ்கே 6th கப்பு அடிச்சு ரிட்டையர் ஆவாரு. போடு அடுத்த வருஷம் ஃபைனல்ஸ் சென்னையில தானே, எடுத்து வைக்க சொல்லுங்க ராஜேந்திரன் சிஎஸ்கே கப்பை. சிஎஸ்கே அதை அடிக்கிறதுக்கு சென்னையில வந்துகிட்டே இருக்காங்க. 6th கப்பு லோடிங் டா. சிவம் கில்லி முகமது ஷமி ரிசீவிங் ஆரஞ்சு அண்ட் பர்பிள் கேப். இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க வாங்க வேணாம், வேணா வேற யாருக்காச்சும் கொடுத்துருங்க. ஜடேஜாக்கு கோயில் கட்ட இடம் கேட்டு வந்திருக்கோம். பிசிசிஐ சிஎஸ்கே ஃபேன்ஸா, பழைய எதிரிகள் உன் ரசிகர் படையில அப்படிங்கிற மாதிரி அன்னைக்கு அவுட் ஆக சொன்னவன்லாம் இன்னைக்கு கோயில் கட்டி கும்புன்னு நினைக்கிறான். காலம் எப்படி மாறி போயிடுச்சு பாருங்க. அதர் சிஎஸ்கே வின்னிங் செலிபிரேஷன் வித் ஜடேஜா, பட் தீக்ஷனா இவர் என்ன ஸ்டெம்ப தூக்கிட்டு இருக்காரு? ஐபிஎல் விளையாட வந்ததுக்கு 3 ஸ்டெம்ப் தேர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாரா? சிறப்பு. 5 வாட்டி கப்பு ஜெயிச்சவன் மட்டும் பேசுங்கடா, 5 டைம்ஸ் ஜெயிச்சிட்டோம் இப்ப பேசலாமா? ஐயா விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு எம்ஐ ஃபீல் பண்ணிருக்காங்க. லாங்கஸ்ட் T20 மேட்ச் எவரு, 28th ஸ்டார்ட் பண்ணி 30th முடிக்கிறாங்க பாருங்களேன். 3 சிஎஸ்கே ஜெயிக்கிறத பாக்குறதுக்கு 3 வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஆஃப்டர் த ஃபைனல் போடு, 5-5 மனுஷன் வாழ்வை பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 5 ட்ரோஃபிடா அப்படிங்கிறாங்க. ஆசிஸ் நகரா நான் ஸ்டாப் டாக் டு ஆல் த பிளேயர்ஸ் அண்ட் பவுண்டரி லைன் அண்ட் டக் அவுட் ஃபார் தி ஹோல் சீசனு. இல்ல டே அங்க பாரு யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. பாண்டியா, அது நம்ம கோச்சு தான். ஹாய் ஆண்டவரே, என்ன நைட்டு தூங்கும் போது வந்து கோச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு, விடவே மாட்டாரு போல இவரோட கோச்சிங்க. தலையோட ரெக்கார்டு பாருங்களேன், ஃபர்ஸ்ட் T20 வேர்ல்டு கப்ல ஆரம்பிச்சது 2007, அப்புறம் ஐபிஎல், அப்புறம் CL T20, ஏசியா கப்பு, வேர்ல்டு கப்பு, ஐபிஎல் சாம்பியன் ட்ரோஃபி, CLT, ஏசியா கப்பு, ஐபிஎல், ஐபிஎல், ஐபிஎல் போடு. தல தோனி காலு வச்சாவே அங்க கப்பு மலை பொலியுண்டா. டாட் பால் ஆனா மரம் வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. குவாலிஃபயர் 1 பாத்தீங்கன்னா 42,000 மரம் வைக்க போறாங்க. எலிமினேட்டர்ல 48, குவாலிஃபை 2 26, ஃபைனல்ஸ்ல 17,000 தான். ஃபைனல்ஸ்ல கம்மியான டாட் பால் தான். சிஎஸ்கே பெர்ஃபார்ம் ஸ்பெஷல் பூஜா ஃபார் ஐபிஎல் ட்ரோஃபி அட் திருப்பதி டெம்பிள். ஓ, கப்புக்கு பூஜை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்படியே 6th கப்புக்கு ஒரு பூஜை போட்டு வைங்க. வி டோன்ட் ஹவ் பர்பிள் கேப், ஆரஞ்சு கேப்பும் கிடையாது, எம்பிபியும் கிடையாது, ஹையஸ்ட் 6 கிடையாது, ஹையஸ்ட் 4 கிடையாது, ஹையஸ்ட் டீம் டோட்டலும் கிடையாது. ஆனா கப் அடிச்சது யாரு? சிஎஸ்கே தான் பாரு. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா காய்ஸ், தல தோனி பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக போறாராமா, பல இன்ஜுரிஸ் இருக்காமா அவர் பாடியில, முக்கியமா நீ இன்ஜுரி வேற பெருசா இருக்கு. ஆனா இதெல்லாம் வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு நம்மளுக்காக ஆடிட்டு இருந்தாரு காய்ஸ். தல தோனி நம்மளுக்காக என்னென்ன பண்ணிருக்காரு பாருங்களேன். ஆனா திருப்பி அவர்கிட்ட செய்யறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாது. சரி பரவாயில்ல, சப்போர்ட் மட்டும் பண்ணுவோம், அதை நினைச்சே அவர் சந்தோஷப்படுவாரு. ஸ்டீஃபன் ஃபிளமிங் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎஸ்கே இஸ் வெரி க்ளோஸ் டு தி ஹார்ட் ஆஃப் எம்எஸ் தோனி, ஹி கிவ்ஸ் எ லாட் அண்ட் வின் எ டைட்டில் அட் தி ஏஜ் வித் திஸ் டீம் மீன்ஸ் எ லாட் டு ஹிம். ஃபிளமிங்கே பாராட்டியிருக்காரு. ஃபிளமிங் தான் 5 ட்ரோஃபி வின் பண்ண ஒரே கோச்சாமா, அது ஒரு ரெக்கார்டு. ராயுடு இந்த சீசன் ஃபுல்லா 12-20-1-1 அடிச்சிட்டு இருந்தாரு. பிளே ஆஃப்ல 9-17, 8-19, சின்ன இன்னிங்ஸா இருந்தாலும் நல்ல இன்னிங்ஸ். தமிழ் சினிமால வந்த எல்லா பாட்டையும் வச்சு எடிட் போட்டாங்களா. பாசவனேச எந்த பாட்டையும் விடாதரா, எல்லா பாட்டையும் எடிட் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனுக்கு போட்டு தள்ளிட்டாங்கல்ல. ஆவரேஜ் சிஎஸ்கே ஃபேன்ஸ் சின்ஸ் ஃபைனல் மேட்ச் ஜடேஜா அடிச்ச அந்த 2 பவுண்டரி பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே, எவ்வளவு தடவை பார்த்தாலும் சலிக்கவே மாட்டேங்குது. சிம்பிள் ஆஃப் ஹோப் வித் நர்வ்ஸ் ஆஃப் ஸ்டீல். ஜட்டு உண்மையான சூப்பர்மேன், நீங்க தான் முத்து, நீ தான் எங்கு தொடரும் ஜடேஜா பினிஷிங் முடியும். நல்ல வேலை நம்மள மறந்துட்டாங்க. ஆஹா, தேஷ்பாண்டே ஒரு 50 அடிச்சாரு, அதை பாத்தீங்களா யாராச்சும்? பல பேர் இதோட நிறுத்திக்கோ, இனிமே சிஎஸ்கே பக்கம் வந்துடாத அப்படின்னு மாதிரி திட்டிட்டு இருந்தாங்க. பாப்பா அடுத்த வருஷம் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்றாரு. ஜட்டுனா ஃபிளவர் நினைச்சியா, ஃபயர்ரா அப்படிங்கிற மாதிரி ஃபயரான இன்னிங்ஸ் ரா, நெருப்பு மாதிரி இன்னிங்ஸ். 5 கப்பு. இப்ப பிசினஸ் பேசலாமா? சிஎஸ்கே ஐ எம் ஆல்சோ 5 கப்பு. தோனி வந்து ரன் அவுட் ஆகிற மாதிரி மட்டும் ஸ்கிரிப்ட் இருந்துச்சு, அவ்வளவுதான். நல்ல வேலை 2019 வேர்ல்டு கப் ஸ்கிரிப்ட் நினைச்சோம், இது தோனிக்காக எழுதப்பட்ட புது ஸ்கிரிப்டா. ஸ்கிரிப்ட் ரைட்ரு கடவுள்ரா. மச்சான் ட்ரீம் லெவல் கான்டெஸ்ட் போடு, டிவி ரிமோட் எங்க இருக்கு, ஐபிஎல் முடிஞ்சிருச்சுரா. ஆமா, இவ்வளவு நாளா ஐபிஎல் பார்த்து திடீர்னு இன்னைக்கு ஐபிஎல் இல்லைன்னு சொன்னோடனே கை காலெல்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருச்சு. சீக்கிரம் அடுத்த ஐபிஎல் வைங்க. ஐபிஎல் சக்சஸ்ஃபுல்லி எண்டடே, ஹாப்பி ஃபார் தல தோனி அண்ட் கோ. நவ் இட்ஸ் டைம் ஃபார் WTC ஃபைனல். லாஸ்ட் டைம் நியூசிலாந்து கிட்ட தோத்தோம், இந்த டைம் ஆசி கிட்ட ஜெயிக்கிறோம். கரெக்ட், WTC கப் எடுத்து வைக்க சொல்லுங்க ராஜேந்திரன், இந்தியா அதை அடிக்கிறதுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஆமா, 2 கப் வச்சிருக்கவங்க மட்டும் பேசுங்கன்னு சொன்னோடனே எவனுமே சண்டைக்கே வரல. கேகேஆர் அட போங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற டீம்லாம் மனசுடைஞ்சு போயிட்டாங்க போல. ரைட்டிங் அப்பாலஜி லெட்டர் for Jaddu with the tears on my eyes for the perfect farewell which he had given for my idol. What a match we have witnessed. Correct, எழுது apology letter Jadduக்கு எழுது. MS Dhoni பாத்தீங்கன்னா நைட் 3:30 மணிக்கு கிரவுண்ட் குள்ள போய் ஃபேன்ஸ் எல்லாம் தேங்க்ஸ் பண்ணிருக்காரு. அதான்டா தல தோனிங்கிறது. IPL சீசன் 16, மும்பை 5, சென்னை 5, மீதி டீம் 6. டாமினேஷன் ஆஃப் 2 டீம்ஸ். பேசாம இவங்க ரெண்டு பேத்துக்கு மட்டும் இனிமே ஃபைனல்ஸ் வச்சு யார் ஜெயிக்கிறீங்களோ நீங்க தான் கப்னு சொல்லி கொடுத்துடலாம் போல. தலைவன் மட்டும் ரஷீத் கான் ஓவர்ல பேக் டு பேக் 6 அடிக்கலனா? கரெக்ட், எல்லாரும் ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. சிவம் டூபே கான்ட்ரிபியூஷன் இந்த சீசன் ஃபுல்லா மறக்கவே முடியாது. கம்பீர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு, கங்க்ராச்சுலேஷன் சிஎஸ்கே, வின்னிங் 1 டைட்டில் இஸ் டிஃபிகல்ட், வின்னிங் 5 இஸ் அன்பிலீவபிள். பாரா, சிஎஸ்கேவை பாராட்டிட்டு ஆர்சிபியை ஃபன் பண்ண மாதிரி இருக்கு. ஏதோ மும்பையை ஃபைனல்ஸ்ல ஜெயிச்ச மாதிரி பீத்துக்கிறீங்க. ஹலோ, அதுக்கு நீங்க முதல்ல ஃபைனல்ஸ் வரணும்டா எலிமினேட் ஆனவனே. அதானே மும்பை ஃபைனலுக்கே வரல, நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைனலுக்கு வாங்க அப்புறம் பேசலாம் அப்படிங்கிறாங்க. எல்லா ட்ரோஃபியோட போட்டோ எடுத்துட்டு இருந்தப்ப ஆனா நீ மட்டும் குழந்தையோட குழந்தையா
சேர்ந்து போட்டோ எடுத்துட்டு இருந்த பாத்தியா, கரெக்ட். மாசமுள்ள மனிதனப்பா, நீ மீச வச்ச குழந்தையப்பா. பிஃபோர் கெட்டிங் ரெடி இன் டு டிஸ்ட்ரக்ஷன் மோடு, மிட் இன்னிங்ஸ்ல பாருங்க எல்லாம் ஜாலியா ரிலாக்ஸ்டா இருக்காங்க. த பாய்ஸ் சம்பவம் பண்ணிட்டாங்கல்ல. அனுஷ்கா சர்மா, வாட் அன் எக்ஸைட்டிங் கேம், வாட் அ வின், வாட் அ டீம். என்னடா அது, அனுஷ்கா சர்மாவே சிஎஸ்கேக்கு சூப்பர் வின் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. ஒருவேளை கோலி தான் அனுஷ்கா சர்மா போன் எடுத்து ஸ்டேட்டஸ் போட்டு விட்டாரோ, இருக்கலாம். பேக் போன் ஆஃப் சிஎஸ்கே சின்ஸ் 2008. எல்லா போட்டோலயும் தல தோனி லாஸ்டா தான் இருக்காரு பாருங்களேன். தலா நிமிர வைக்கிறவன் தான்டா தலைவன். சரி, இந்த ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கேப் கில்லுக்கு, பர்பிள் கேப் ஷமிக்கு, மோஸ்ட் வேலியபிள் பிளேயர் கில்லு, எலக்ட்ரிக் ஸ்ட்ரைக்கர் வந்து மேக்ஸ் வல்லாமா, எமர்ஜிங் பிளேயர் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலு, மோஸ்ட் ஃபோர் கில்லு தான், மோஸ்ட் சிக்ஸ் ஃபாஃப், லாங்கஸ்ட் சிக்ஸ் ஃபாஃப். ஆர்சிபி பாருங்க இந்த லிஸ்ட்லாம் வரும், ஆனா கப் லிஸ்ட்ல மட்டும் வரவே மாட்டேங்குது. தலா வந்து செரி பாண்டு, தீபக் சகர் பாத்தீங்களா, என் ஜெர்சியில சைன் போட்டு தலைன்னு சொன்னா அதெல்லாம் முடியாது போடா, நீ ஏன் கேட்ச பிடிக்கல, கில்லு கேட்ச் பிடிச்சிருந்தா இவ்வளவு ரன் போயிருக்குமா, சைனும் கிடையாது ஒண்ணும் கிடையாது போடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்ட் பண்ணிருந்தாரு. 2018ல 32 இயர்ஸ் ஓல்டு ராயுடுவை கொடுத்த மாதிரி இப்ப 32 இயர் ஓல்டு ஸ்கையை கேட்டு வந்திருக்கோம். அதானே வயசான பிளேயர்ல நீங்க வச்சுக்க மாட்டீங்களா, எம்ஐ எங்களுக்கே கொடுத்துருங்க. சிஎஸ்கே இனிமே அவரை எப்படி யூஸ் பண்ணதுன்னு மட்டும் பாருங்க. கைக்வாட் பாருங்க, டக்குன்னு போய் ஒரு ஸ்டார் வரைஞ்சு விட்டு வந்துட்டாரு ஜெர்சியில. என்னடா மேட்ச் முடிஞ்ச கையோட ஃபிஃப்த் ஸ்டார் டிரா பண்ணிட்டேன், பின்ன நெக்ஸ்ட் சீசன் ஜெர்சி வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களா, கரெக்ட். இப்பயே வரடா டிராயிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வந்துட்டாரு சிறப்பு. கேதர் ஜாதவ் ரியாக்ஷன் ஃபார் எம்எஸ் தோனி. கேதர் ஜாதவ் தலைவனே பாருங்க, சிஎஸ்கே ஜெயிச்சோடனே கொந்தளிச்சிட்டான். இன்னொரு மீம் வைரலா போயிட்டு இருந்துச்சு, என்னன்னா ரோஹித் சர்மா வந்து 10 வருஷம் கேப்டன்சியில 5 ட்ராஃபி, ஆனா தல தோனி 15 வருஷம் கேப்டன்சியில தான் 5 ட்ராஃபி. ரோஹித் சர்மா ஐபிஎல் ஃபைனல் தோத்ததே கிடையாது, ஆனா தோனி வந்து 4 டைம் தோத்திருக்காராமா, ரோஹித் சர்மா மட்டும் 3 டைம் டிஃபீட் பண்ணிருக்காராமா. இதுதான் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி எல்லாம் பாயிண்ட் கண்டுபிடிச்சு டிஃபெண்ட் பண்ணிருக்காங்க பாருங்களேன். மோஸ்ட் சிக்ஸஸ் இந்த சீசன் ஃபார் சிஎஸ்கே பாத்தீங்கன்னா டூபே தான், 35 அடிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வான்சன் 35 2018ல. அப்புறம் ராய்டு, ஸ்மித்து, தல தோனி, கைக்வாடு, டூபே வெறித்தனம் பண்ணிட்டாரு. தீபக் சஹர் ஐபிஎல் ட்ரோஃபிஸ் பாத்தீங்கன்னா 2018ல பேச்சுலர், 21ல எங்கேஜ், 23ல மேரீடு. அப்ப அடுத்த வருஷம் கப் அடிக்கும் போது குழந்தையோட இருக்குமா பாப்போம். நீங்க இதே மாதிரி டபிள்யூடிசியும் பாப்பீங்களா, ஐபிஎல் கன்னிசு? டபிள்யூடிசியா அப்படின்னா என்ன அடா பாவீங்களா, சில பேர் வெறும் ஐபிஎல் மட்டும் பாத்துட்டு விட்டுருவாங்க, இனி அடுத்த வருஷம் மேட்ச் பார்த்தா போதும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களே. ஜட்டு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பிக்சரை மாத்திட்டாரு தல தோனி தூக்குற மாதிரி. இதுல இருந்தே தல தோனி அவருக்கு எவ்வளவு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவா தெரியுது. முன்னாடி புஜாரா, இப்ப ரஹானே கப்படிக்கு வச்சுட்டாங்க. சிஎஸ்கே கெட்டு போனவன் வாழலாம், ஆனா நல்லா வாழ்ந்தவன் கெட்டு போக கூடாது, கரெக்ட். யாராருக்கெல்லாம் ட்ரோஃபி வேணுமோ சிஎஸ்கே டீமுக்கு வந்துருங்க, உங்களுக்காக ஐபிஎல் கப்பு காத்துக்கிட்டு இருக்கு. ரூல் ஆஃப் சோசியல் மீடியா, இனி வாரம் ஃபுல்லா எங்க போனாலும் சிஎஸ்கே ஸ்டேட்டஸ் தான்டா பறக்கும். சிஎஸ்கே கொட்டி பறக்குதா, சிஎஸ்கே ஃபேன் சப்போர்ட் உங்களுக்கு தான், டபிள்யூடிசி ஃபைனல்ல மட்டும் விட்டுறாதீங்கடா. ஆஹா, யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க, எல்லோ ஜெர்சி அப்படின்னு நினைச்சிட்டு ஆஸ்திரேலியா கீத் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க போறீங்க. ஜெஸ்ட் ஒயிட்ஸ்ல தான் நடக்கும், அதனால பிரச்சனை இல்ல. ஐ விஷ் ஐ வாஸ் இன் சிஎஸ்கே இன் ஐபிஎல். ஏபிடபிள்யூஎஸ்கே ஆசை வந்துருச்சு காய்ஸ், சிஎஸ்கேல இருந்தா கப்பாச்சு அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கனவர் போல. கிரிக்கெட் அண்ட் ஃபேர் ஸ்போர்ட், கோலி பாத்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சு எலிமினேட் ஆயிட்டாரு, ஆனா தோனி டக் அவுட் ஆகி ஐபிஎல் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. இதுல இருந்தே தெரியுது கிரிக்கெட் இஸ் எ டீம் கேம், டீமா விளையாண்டாதான் ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு. நேராஜி கில்ல வச்ச நினைச்சியா, தாஸ் சுதர்சன்ல வச்ச, சுதர்சன் நல்ல இன்னிங்ஸ் காய்ஸ், 47 பால்ல 96 ரன், உலகமே பார்க்கும் போது பர்ஃபார்ம் பண்ணார் பாத்தீங்களா, வெறித்தனம். ஃபியூச்சர்ல அவரு பெரிய பிளேயரா வரக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நம்ம கங்க்ராச்சுலேஷன் பண்ணுவோம் அவருக்காக. சாய் சுதர்சன் 2023ல பாத்தீங்கன்னா 22 62 53 20 47 43 96 கன்சிஸ்டன்சி வேற லெவல்ல இருக்கு. நீ அடி கபிலா, இது நம்ப காலம், கரெக்ட். ஹர்திக் பாண்டியா என்கரேஜும் பண்ணிட்டு இருந்தாரு, வெறித்தனம். பதினஞ்ச காரணங்க என்விரான்மெண்ட்க்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்றானுங்களா, அதானே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டாட் பாலே வரல, எப்படியோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஏதோ ஒன்று பண்ணி ஜெயிச்சாச்சு. பால் பவுண்டரி லைனுக்கு போன அப்புறமும் டைவ் அடிக்கிற தீக்ஷனா, தீக்ஷனா என்னமோ எஃபோர்ட் போடுற மாதிரி ஃபீல்டிங்ல பண்ணிட்டு இருந்தாரு, ஆனா எல்லா பாலும் மிஸ் ஃபீல்டாவே போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப டைம் எடுத்துக்காத, சீக்கிரம் செஞ்சுரி போட்டுரு. அந்த சீன்லாம் இங்க இல்ல, தல தோனி இருக்கும் போது இந்த சீன்லாம் நடக்குமா, இல்லஸ் சூப்பர் ஸ்டம்பிங் தல அம்பட்டி அண்டாடே, நீங்க அவுட் ஆக்காம கடைசியா நான் வந்து இவன் அவுட் ஆக வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. மோஸ்ட் மேட்சஸ் பாத்தீங்கன்னா தல தோனி தான் 250 மேட்ச் விளையாடி இருக்காரு, அவரோட 250வது மேட்ச்ல ஜெயிச்சு ட்ரோஃபி வின் பண்ணிட்டாரு கைஸ். இதை விட பெஸ்ட் மேட்ச் இருக்கவே முடியாது. என்னால மலையில ஃபேன்ஸ்லாம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க, அவங்களுக்காக நல்ல ட்ரீட் கொடுத்துட்டாங்க சிஎஸ்கே. ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் மம்பட்டி, சீ சீ சீ, ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் அம்பாட்டி, அம்பாட்டிய மம்பட்டின்னு சொல்லிடாதீங்க, அப்புறம் பல ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா, தீபக் சகருக்கு வந்து தல தோனி தான் ஐடியா கொடுத்திருக்காரு, பிளே ஆஃப் முன்னாடியே ப்ரப்போஸ் பண்ணிரு, அப்பதான் நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. லைஃப் அட்வைஸ் தல தோனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, வேற லெவல் தான். அவன்கிட்ட சொல்லிடு நாங்க வந்துகிட்டே இருக்கோம்ட்டு, எவங்கிட்ட, வெளியே போன 7 டீம் கிட்ட, வெளியே போன 7 டீம் கிட்ட. எம்ஐயா அவங்கள ஏன் இன்னும் அடிச்சுட்டு இருக்கீங்க? இந்த அமளி தும்ளியில பாத்தீங்கன்னா கில்லு சாராவை வந்து அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஹியூமன் சாரா நீங்களாம், அப்போ இவ்வளவு நாளா நீங்க சொல்லிட்டு இருந்தது இந்த சாரா தானா, என்னமோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னொரு பார்ட் போட்டா கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ். நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோட உங்களை பாக்குறேன் கவின் அருமி. பாய்.